அதில் ஆடிக்கொண்டும் கேட்கும் என் புளியங்கொட்டையே. ஐம்பதுகளை உருவாக்கி அழகாக ஆடிக்கொண்டிருக்கும் என் கொட்டையே, உன் கொட்டையே, பொன்ராஜு கொட்டையே, அலகேசன் கொட்டையே, பிரகாஷ் கொட்டையே, உன்னை விரும்பும் வெள்ளச்சாமி கொட்டை. என்ன கொட்டை? அதுதான். எது? தாவாங் கொட்டை. தாவாங் கொட்டை எப்படி விரும்பும்? உன் கன்னத்திலே முத்தம் கொடுத்து நினைக்கிறது எனது உதடு. உன் அழகு விழிகளை முத்தம் கொண்டு நினைக்கிறது என் உதடுகள். உன் மூக்கை கடிக்க நினைக்கிறது என் பற்கள். அழகாக ஆடிக்கொண்டிருக்கும் பெண் பாவாய் வா, கற்பழிக்க செல்வோம் வா. கற்பழிக்க வா? அப்படியே என்ன கல்யாணம் வேண்டாம், அது ஒரு பெரிய ஜெயில் கைதி. கற்பழிப்பு என்றால் புழைத்துக் கொள்வது. சாதாரண முடிவு பண்ண தூக்கு மாட்டி செத்தா என்ன, மருந்து குடிச்சு செத்தா என்ன? இறப்பிலே பல இறப்பு இருக்கிறது. சரி, தூக்க மாட்டிக்கிட்டு செத்தா கூட வலிக்கும். மருந்த சாப்பிட்டு கொடுத்தா கூட இருக்காங்கட்டு போறது கசக்கம். ஒரே ஒரு எலிபேஸ்ட் பிஸ்கட்ல வச்சு சாப்பிட்டா அதை ஞாபகப்படுத்தாத வந்து போவோம். போன கட்டையும் மூச்சு கட்டையும் இல்லைன்னா ஒரு ஆம்பளை கட்டி வந்திருக்க என்னை மாதிரி அப்படி இதையும் பாருங்க. சரி, ஆளுகளையும் போகாத கட்டையும் கொச்சி நாயக்கு முடி முளைச்ச மாதிரி எனக்கு என் கண்ணத்துல என்ன சம்பந்தமோ உனக்கு எனக்கு சம்பந்தம், வானத்துக்கு பூமிக்கு என்ன சம்பந்தமோ உனக்கு எனக்கு சம்பந்தம், இந்த மைக்குக்கு ஆம்பில் பாருக்கு என்ன சம்பந்தமோ உனக்கு எனக்கு சம்பந்தம், இந்த ஹார்மோனியத்துக்கும் காத்துக்கு என்ன சம்பந்தமோ உனக்கு எனக்கு சம்பந்தம், மிருதங்க தோளுக்கும் பிரகாசனுடைய விரலுக்கு என்ன சம்பந்தமோ உனக்கு எனக்கு சம்பந்தம். அந்த தோல்ல அடி விழுகிறவாறு பிரகாசனுடைய கையை, அது மாதிரி இந்த தோல் வெள்ளச்சாமி கிட்ட அடிபடணும். காத்துங்கிற ஆர்மோனியத்துல அமுக்குப்படுதே, அது மாதிரி நீ என்கிட்ட அமுக்குப்படணும். இந்த மைக்குக்கு ஆம்பில் பாருக்கும் சம்பந்தம் சொன்னே, இது வெள்ளச்சாமி, அதுதான் ஜெயப்பிரியா. இதான் ஆமா இல்ல அந்த ஆம்பில் பாரு, இதுதான் வெள்ளச்சாமி, அதுதான் ஜெயப்பிரியா. இது எப்படி அதுல போய் சொறி இருக்கோ, அது மாதிரி ஒண்ணுல சொருகணும்னு நான் நினைக்கிறேன். அதையுமே அவர்தான் எடுத்து சொல்லுனா, நீ எடுத்து சொல்லுன, அவர் எடுத்து சொல்லுனா சப்பலே வர. அதுக்காக ஆள் வச்சுக்கிட்டு அதுக்கு பேரு குடும்பம் இல்ல, கதம்பம். வந்துடு வா போவோம். கிடைக்கும் போது கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்க. அப்புறம் உள்ள போயிட்டேன் மல்லாக்கு படுத்துட்டு மண்ணெண்ணி குட்டிக்குவேன். நான் நெருப்பு வச்சு கொடுத்தீங்க கொடுத்து வீடுதாரோ கொடுக்க மாட்டேன். ஓ விட்ட சுட்டு நீனே திங்க முடியாது. நீ திங்க தொலை, ஐயோ ஓடே திங்க. அது வாய் இல்லாமயா சரிகமா பதிலி சாப்பி சொல்லுது. செத்து போன தோலை விட மாட்டேன். இதுக்கு வாய், இதுக்கு வாய் இல்லாம தா தீம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஞானம் என்ற வாய் இருக்கு. ஒழுங்கா ஓ வாக்கி வேலையை கொடுங்க. உனக்கு கிடைச்சு போச்சு. ஓசில வந்தது உல்லாசமா. நீ நல்லா இருக்க,
வெளியே வெளியே
அடி பார்த்தாலும் பார்த்திருக்கேன், அடி பார்த்தாலும் பார்த்திருக்கேன், உள்ள போயிட்டு இருக்கான். அது எருவு மாட்டா நீ என்ன கரவு மாடா? கரவு மாட்டா கொஞ்ச நாள் ஆகும். தயா உடுக்கு போல இப்பவும் மனசு வச்சா கறக்கலாம். நீங்க தப்பா பண்ணீங்க. உடுக்குன்னு பாடுறதுக்கு அப்படி பண்ணீங்க. உடுக்கு போல இடுப்பழகி, உடுக்கு போல இடுப்பழகி, முதல்ல இருந்து பாடு. அசிங்கமான வார்த்தை சொல்லக்கூடாது. அம்மா வைவாங்க புடுக்குக்கு. உங்க அம்மா ஏன் போய் வைக்கிறது? ரொம்ப பிடிச்ச வார்த்தை அம்மாவுக்கு. அது மறுமையிட்ட தெரியும். மாலகட்டம் போறக்கு அம்மா பிடிச்சவரு. அது கெட்ட வார்த்தை. நீங்க எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டீங்க? அப்ப எல்லாரும் சிரிக்கிறாங்களா? அது கெட்ட வார்த்தை தான். அது சிவபுராணத்துல வருது. ஏ எதை கொண்டாந்து புராணத்துல சேர்க்கறீங்க? புராணம் வள்ளி வேஷம் போடுறேங்க. அவரு கோயில் பூஜாரி அந்த சூலாயுதத்தினுடைய நுனியில செம்பினால் செய்யப்பட்ட உடுக்கு கட்டி இருந்துச்சு. ஆமா, சிவனுக்கு கோ வந்து ருத்ரோத்தாண்ட மாறுறான். உடுக்கு எப்போதும் எப்படி அடிக்க? இவருக்கு வந்த கோபத்துல உலக பிரளயமாகி மழை பொழியுது. மழை பொழிஞ்சா அந்த டூன் டூன் அடிச்ச முடிக்கு மழையில நனைஞ்சு நனைஞ்சு புடு புடுன்னு அடிக்கு. புடு புடுனா டூன் டூன் அடிச்ச முடிக்கு புடு புடுன்னு அடிக்கு. தேவர்கள் மூவர்களும் சேர்ந்து போய் சக்தி கிட்ட கேட்கிறாரு, அம்மாவும் புரிஞ்ச கோபத்தை அடக்க முடியலையே, என்னமா வந்தது அப்படின்னு. இ கூண்ணா உலகம். அப்பதான் அம்மா சொல்லிச்சா, உடுக்கோட சத்தத்தையும் இ கூங்குற உலகத்தையும் சேர்த்து சொல்லுங்க, அவருடைய கோபம் அடங்கிடும் சொல்ல. உடுக்கு சத்தம் எப்படி அடிச்சிச்சு? புடு புடுன்னு புடு புடு. உலகத்துக்கு மாதிரி பேரு கூ கூ. இ கூ வச்சது புடு புடு ஓட புடு 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 புடு. என்னமா சொன்னேன்?
கொஞ்ச பாட்டம் உள்ள இருக்கிற பஞ்ச பாத்தானே இந்த பிள்ளை பஞ்சு வச்சுக்கிட்டு வந்திருக்கா. அட எரும மாடி எரும மாடி நெஞ்சு மாவளக்கு வச்சு விட்டு இங்கிட்டு ரெண்டு இங்கிட்டு ரெண்டு வச்சு விட்டு நடுவுல ஒரு பெரிய வாமனையே புடிச்சு விட்டு இருக்கானே. நெஞ்ச பார்த்தேன் கொஞ்ச பார்த்தேன் நெஞ்ச பார்த்தேன் கொஞ்ச பார்த்தேன் சண்டால பாவியெல்லாம் உள்ள இருக்கிற பஞ்சங்கிற அஞ்ச பார்த்தேன் பஞ்சங்கிற அந்த பார்த்தேன். இந்த பஞ்சருக்கு இடம் இல்ல பஞ்சருக்கு இடம் இல்ல. எட்டி எட்டி பார்த்தாலும் ஒன்னும் தெரியாது. இல்ல பின்வாசம் நல்லா கவர் பண்ணிட்டு வந்திருக்கு. எப்படிமா இங்க வர்றது வாயில வந்து அது உனக்கு வந்து வாயில வர்றோம். பஞ்சிருக்கு இடம் இல்ல பஞ்சிருக்கு இடம் இல்ல. எல்லாச்சாமி தஞ்சம் போக பாக்குறேன்னு எல்லாச்சாமி தஞ்சம் போக பாக்குறானே.